1891 சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் தலைவர் ஒரு ஆங்கிலேயர். வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது அப்பொழுது ஒரு தமிழ் இளைஞன் திடீரென எழுந்து, "நீங்கள் இப்பொழுது உச்சரித்த ஆங்கில உச்சரிப்பில் பிழை உள்ளது" என்று கூறினார். கூடவே ஒரு உச்சரிப்பை சொல்லி இதுதான் சரி என்று சாதித்தான். திடுக்கிட்ட தலைவர், "என் தாய்மொழி ஆங்கிலம், நான் சொல்வதுதான் சரியான உச்சரிப்பு" என்றிருக்கிறார். அகராதியில் சரி பார்த்த போது இளஞ்சன் கூறியதே சரியான உச்சரிப்பு என்றிருந்தது. அந்த ஆங்கிலேய ஆசிரியர் வியந்து போனார். பிற்காலத்தில் இங்கிலாந்து பிரதமர் வின்சென்ட் சர்ச்சிலை நேருக்கு நேர் சந்தித்து தன் தாய் நாட்டிற்காக வாதாடிய போது அவர் இவரது ஆங்கில புலமையை வியந்து, "என் தாய்மொழி ஆங்கிலம் இத்தனை சிறப்பானது என்று இவர் பேச்சை கேட்ட பிறகுதான் உணர்ந்தேன்" என்றார். 5ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி இவரது பேச்சில் மயங்கி ரைட் ஹானரபிள் என்ற பட்டத்தை வழங்கினார். ஒரு புகழ்பெற்ற ஆங்கில டிக்ஷனரியை வடிவமைக்க இந்த தமிழரின் உதவியை அவர்கள் வேண்டினார்கள். இந்தியா மத அடிப்படையில் பிரிக்கப்படுவதை மிக கடுமையாக எதிர்த்தவர் யார் அந்த தமிழர்? அவர்தான் ரைட் ஹானரபிள் சில்வர் டங் வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்கள். கும்பகோணம் அருகிலுள்ள குக்கிராமம் வலங்கைமானின் மிக ஏழை குடும்பத்தில் 1869 செப்டம்பர் 22 பிறந்தார். கல்லூரி படிப்பு கும்பகோணம் அரசு கல்லூரியில் முடித்தார். இந்தியா மீது அவருக்கு இருந்த தேசபக்தி அளவற்றது. நாட்டுக்காகவே வாழ்ந்தார், மறைந்தார், தன்னலமற்றவர். இது ஹரிஜன் இதழில் M.K. காந்தி இவரை பற்றி எழுதிய குறிப்பு. வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி இந்திய அரசியல்வாதியாகவும் நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் இருந்தார். தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஆளுமைகளில் ஒருவர் சாஸ்திரி. காந்தி பிறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு இவர் பிறந்தவர். பிற்காலத்தில் காந்தியார் இவரை அண்ணன் என்று அழைத்த வரலாறும் உண்டு. ஒரு பள்ளி ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சாஸ்திரி பின்னாட்களில் பிரிட்டிஷ் பிரதமருடன் நேருக்கு நேர் விவாதிக்கும் ஆளுமையாக உயர்ந்தவர். இந்தியா வருவதற்கு முன்பே கோகுலே போன்ற பெரும் தலைவர்களுடன் இணைந்து சுதந்திரத்திற்காக போராடியவர் சாஸ்திரி. நாடு பூரண சுதந்திரம் பெற வேண்டும் என அயராது பாடுபட்ட அறிவு ஜீவிகளில் இவரும் ஒருவர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இவரை சில்வர் டங் சாஸ்திரி, அதாவது வெள்ளி நாக்கு சாஸ்திரி என்று அழைத்தனர். முதல் உலக போருக்கு பிறகு உருவான சர்வதேச அமைப்பான லீக் ஆஃப் நேஷன்ஸ் இப்போதைய ஐக்கிய நாடுகள் சபையை போன்றது. அதில் சாஸ்திரியார் இந்திய பிரதிநிதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் பிரதிநிதியாகவும் இருந்திருக்கிறார். திருவல்லிக்கேணி ஹர்பன் கோ ஆபரேட்டிவ் சொசைட்டி எனப்படும் அமைப்பு 1904 இவரது முயற்சியால் தான் உருவானது. 1893 சாஸ்திரி சேலம் முனிசிபல் கல்லூரியில் முதல்நிலை உதவி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். 9 ஆண்டுகள் அங்கு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் அப்போது சேலம் கதாநாயகன் என்று அழைக்கப்பட்ட சி விஜய ராகவாச்சாரியாரை அறிந்த பிறகு பொது விஷயங்களில் ஈடுபட ஆர்வம் கொண்டார். அந்த சமயத்தில் தி இந்து பத்திரிகையில் மக்களின் துயரங்களை பற்றி பல கட்டுரைகளை எழுதி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதற்கு அவர் மேல் ஆங்கில அரசு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டியது. சீனிவாச சாஸ்திரி 17 ஆண்டுகளாக ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய பிறகு தனது 37வது வயதில் 1907 பொது வாழ்க்கைக்கு வந்தார். அப்போது பூனாவில் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற இயக்கத்தை நடத்தி வந்த கோபாலகிருஷ்ண கோகுலேயுடன் இணைந்தார். கோகுலேவால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் சாஸ்திரி. அவரையே தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1919 முதன் முதலில் காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது.
அப்போது நேஷனல் லிபரல் பெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற கட்சியை சாஸ்திரி தொடங்கினார். 1915 கோகுலே இறந்த பிறகு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியின் தலைவராக சாஸ்திரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் பணியாற்றினார். சாஸ்திரி மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 1913 முதல் 1916 வரை உறுப்பினராக இருந்தார். மேலும் இந்தியாவில் நடக்கும் வழக்குகள் இந்திய உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மேல் முறையீடு செய்ய வேண்டுமானால் இங்கிலாந்தில் இருந்து பிரிவு கவுன்சிலுக்கு போக வேண்டும். அந்த பிரிவு கவுன்சிலில் இவர் உறுப்பினராக இருந்தார். பிரிட்டிஷ் அரசு பிறப்பித்த ரவுலட் சட்டத்தை தீவிரமாக எதிர்த்தார். இந்த சட்டத்தின்படி அரசு யாரை வேண்டுமானாலும் விசாரணையின்றி சிறையில் அடைக்க முடியும். இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சாஸ்திரி இந்த சட்டத்தை எதிர்த்து ஆற்றிய உரை வரலாற்றில் போற்றப்பட்ட உரைகளில் ஒன்று. அவரின் விவாதத்தை நேரில் பார்க்க காந்தி பார்வையாளராக கவுன்சிலுக்கு சென்றிருந்தார். நாடு சுதந்திரம் அடைவதற்கு 16 மாதங்களுக்கு முன்பு சாஸ்திரி தனது 76வது வயதில் சென்னையில் ஏப்ரல் 17, 1946 அன்று இறைவனடி சேர்ந்தார்.